முருகாச்சரணம். இப்போ பார்க்க போகிற பாடல் திருப்புகழ் இசை வழிபாட்டு புஸ்தகத்தில் 98வது பாட்டு. அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலைங்கிற க்ஷேத்திரத்தை பற்றின பாட்டு. கடாவினிடை வீரம் கெடாமல் இனிது ஏறும் கடா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். பாட்டை குருஜி நமக்கு மோகன ராகத்தில் திஸ்ர ரூபக தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். சுவாமிமலை ஆறுபடை வீடுகளில் ஒன்று, அநாகத க்ஷேத்திரம் அது. அந்த சுவாமிமலையை பற்றி அருணகிரிநாதர் பாடினதாக நமக்கு 40 பாடல்கள் கிடச்சிருக்கு. இந்த சுவாமிமலை பாடல்களில் ஒரு விசேஷம் என்னென்னா, தனக்கு அருள் புரிஞ்சிருக்கார் இல்லையா, அன்று உரைத்த அடிமோனை சொற்கிணங்க நக்கீரருக்கு எப்படி வார்த்தை எடுத்து கொடுத்து பாட வச்சியோ, அது மாதிரி என்னையும் பாட வச்சிருக்க அப்படிங்கிற செய்தி இந்த சுவாமிமலை திருப்புகழ் ஒன்றில் வருது. இந்த கடாவின் இடை அப்படிங்கிற இந்த பாட்டு, உன்னை எப்பொழுதும் நான் இனிய வார்த்தைகளால் புகழ்ந்து கொண்டு இருக்கும்படியாக எனக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார். இந்த கடிமாமலர்க்குள்ளும் ஒரு சுவாமிமலை பாட்டில் சொல்லுவார், அடியேன் உரைத்த புன்சொல் அது மீது நித்தம் உகந்து நீ வரவேணும் அருளை தழைக்க வரவேணும் அப்படிம்பார். நான் சொல்கிறது ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறேன், ரொம்ப புன்சொல் கெட்ட வார்த்தைகளை மற்றவர்கள் மனசு புண்படும்படியான வார்த்தைகளை பேசுகிறேன், அப்படி இருந்தால் கூட அந்த வார்த்தைகளின் மீது நீ எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறார். இந்த பாட்டில் இனிது எப்பொழுதும் உன்னுடைய சதா இன்மொழியால் இன்று யானும் உன்னை ஓதும்படி பாராய் அப்படிங்கிறார். சதா இன்மொழியால், எப்போதும் இனிய மொழியால் உன்னை புகழ்ந்து பாடுவதற்கு எனக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். கடாவினிடை வீரம் கெடாமல் இனிது ஏறும் கடாவின் நிகராகும் சமனாரும் கடாவி விடு தூதன் கெடாத வழி போல் என் கனாவில் விளையாடும் கதை போலும். யமன் வரதை பற்றி சொல்கிறார். யமனை பற்றி சொல்கிறபோது இந்த பாட்டில் சமனாரும் அப்படின்னு சொல்கிறார். சமனாரும் அப்படின்னு சொன்னால் சமன் எல்லாரையும் சமமாக பாவிக்கின்றவர். யமனுக்கு வந்து யாருக்கும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வித்தியாசம் கிடையாது. ஏழை பணக்காரன் வயசானவன் வயசில் குறைஞ்சவன் அது எதுவும் அவன் பார்க்கறதில்ல. கடாவின் இடை வீரம் கெடாமல் இனிது ஏறும், கடானா எருமை கடா, இடை அதன் மீது ஏறும், எப்படி ஏறி வரானா வீரம் கெடாமல் ரொம்ப வீரத்தோட தைரியத்தோட வரானாம், ஏறும் கடாவின் நிகராகும், அந்த எருமை கடா மாதிரி அவ்வளவு பலம் வாய்ந்த அதுக்கு சமமான சமனாரும். சமனார் அப்படின்னா யமன். யமனை வந்து சமன்னு ஏன் சொல்ற, காலனுக்கு வந்து நிறைய பெயர்கள் உண்டு. ஒரு பாட்டில் அந்தகன்னு சொல்லுவார், அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படிம்பார். ஏன்னா அவன் வந்து வித்தியாசம் பார்க்கறதில்ல, யார் ஏழை பணக்காரா அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்க மாட்டான். அதனால டயம் வந்துருத்துன்னா அந்த டயத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவான். அதனால அவன் வந்து அந்தகன். யமன் அப்படின்னு சொல்லுவான். யமன் ஏன்னா அவன் வந்து ஒரு நியமத்துக்கு உட்பட்டு செய்கிறவன். அந்த நீ அவனுக்குன்னு விதிமுறைகள் உண்டு, இத்தனை வருஷம் இவா இருக்கணும், அந்த அந்த விதிமுறைப்படி அத்தனை வருஷம்தான் அவன் இருக்க வைப்பான். அதுக்கு அடுத்த செகண்டு கூட தாமதிக்க மாட்டான், வந்து அந்த நேரம் முடிஞ்சுடுத்துனா வந்து கூட்டுன்னு போயிடுவான். அதுக்காக எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் அவனோட ரூல்ஸில் கிடையாது. அதனாலே அவன் வந்து யமன், ஒரு உயர்ந்த நியமத்தில் இயங்குபவன். அதே மாதிரி சமனாரும் அப்படிங்கிறார். காலன் அப்படின்னு சொல்லுவாள், காலம்
காலம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவன் தான் ரெஸ்பான்சிபிள். சமனாரும் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறவன். அது எல்லாரையும் சமமாக பாவிக்கிறதுனால அவன் சமனாரும். சமனாரும் கடாவி விடு தூதன் கெடாத வழி போலும் கனாவில் விளையாடும் கதை போலும். கடாவி விடு தூதன், கடாவி விடு தூதன்னா அனுப்புகிறான். சில பேரை வந்து கூட்டுன்னு போகிறதுக்கு அவனே வருவான், சில பேரை கூட்டுன்னு போகிறதுக்கு தன்னுடைய யம தூதர்களை அனுப்புவான். அவன் கெடாத வழி போலும், அவர்களுடைய வழி தப்பவே தப்பாது போலும். கனாவில் விளையாடும் கதை போலும், சொப்னத்தில் கதைகள் வருது சொப்பன வாழ்க்கை மாதிரியாகவும். பல தேடும் கிராதர் பொருள் போல் இங்கு இராமல் உயிர் கோழி இங்கு இதமாகும் இதாம் என் இருபோதும் சதா இன்மொழியால் இன்று யானும் உனை ஓதும்படி பாராய். சதா இன்மொழியால் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளால் திருப்புகள் விருப்பமோடு ஓத, நல்ல அழகான வார்த்தைகளை கனத்த செந்தமிழால் நினைக்கவும் அருள் தாராயின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த நல்ல தமிழில் அழகாக உன்னை பாடுறதுக்கு செஞ்சொல் வேணும்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். நல்ல அழகான வார்த்தைகளை கொடு எனக்கு. இந்த பாட்டில் சொல்கிறார் சதா இன்மொழியால், நல்ல அழகான வார்த்தைகளினால் இன்று யானும் உன்னை ஓதும்படி பாராய். ஆனால் என்னோடய லைஃப் எப்படி இருக்குது? இடாது பல தேடும் கிராதர் பொருள் போல். கிராதர் பொருள் போல், கிராதர்னா வஞ்சகர்கள், யாருக்கும் எதுவும் கொடுக்காத கீழான குணங்களை கொண்டவர்களை கிராதர்னு சொல்லுவாள். அந்த கிராதர்களோட பொருள், அந்த ரொம்ப கீழான குணங்களை உடையவர்கள்கிட்ட இருக்கிற பொருள், ஏன் அந்த பொருள் மாதிரி என்னோட வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு கேட்குறாருனா, அந்த பொருள் வந்து இடாது, யாருக்கும் எதுவும் கொடுக்கறதில்ல, தானே சேர்த்து வச்சுக்கிறான். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடர்கள் கூடுவிட்டு இங்கே ஆவி போகும் முன்னே யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த ஒருத்தருக்கும் கொடுக்காமல் ஒரு நல்ல செயல்களை செய்யாமல் ரொம்பவும் அந்த வஞ்சக எண்ணங்களோடு கூடிய அவர்கள் சேர்த்து வைத்து கொண்ட பணம் போல இங்கு இராமல், நான் இங்கு இருக்காமல் உயிர் கோழி என் உயிரை பாதுகாப்பதற்காக இதமாகும் இதாம் என் இருபோதும், இரண்டு போதும், அதாவது இரண்டு போதுன்னு சொல்கிற போது என்னுடைய தூக்கம் விழிப்பு இரண்டு நிலைகள்லேயும் சதா அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறார். அதனால் உன்னை நான் புகழ்ந்து பாடும்போது எப்பொழுதும் இருபோதும் நைந்து மெலியாதே அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த மாதிரி இருபோதும் ரெண்டு நிலைகளிலேயும் ஜாகிரதம் ஸ்வப்னாவஸ்தைன்னு சொல்லுவாள், அதுதான் இரண்டு நிலைகள். அந்த இரண்டு நிலைகளிலும் எப்பொழுதும் கனவிலும் நனவிலும் மறவேனே தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே அப்படிம்பார். கனவாக இருந்தாலும் சரி நனவாக இருந்தாலும் சரி எல்லா நிலையிலுமே நான் உன்னை அழகான வார்த்தைகளால் பாடும்படி நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்கிறார். பிடாது நட நாளும் பிடாரியுடன் ஆடும் வியாக்கரண ஈசன் பெருவாழ்வே விகாரமுரு சூரன் பகாரம் உயிர் வாழ்வும் விநாசமுற
வேல் அங்கு எறிவோனே. விடாது நட நாளும் பிடாரியுடன் ஆடும் ஈசன். ஈசன் சிவபெருமான் விடாது, இடைவிடாது, எப்பொழுதும் நாளும் பிடாரியுடன் நடனம் ஆடும், நட ஆடும். பிடாரினா காளி, காளியுடன் இடைவிடாது நடனம் ஆடுகின்ற ஈசனுக்கு முன்னாடி வியாக்கரண ஈசன் அப்படின்னு சொல்ல, வியாக்கரண ஈசன் அப்படின்னு சொன்னால் சிவ நடனத்தை பற்றி சொல்கிற போது அவர் கையில் இருந்த உடுக்கையை அசைக்கிற போது, நடனம் ஆடுற போது கையில் இருக்கிற உடுக்கை ஆடுறது, அதிலிருந்து 16 விதமான சப்தங்கள் வெளியில் வருதான். அந்த 16 விதமான சப்தங்கள் தான் நடனத்திற்கே, நடன இலக்கணத்திற்கே, நடனத்திற்கே இலக்கணமாக அமைஞ்சதா. அந்த நடனத்துக்கு இலக்கணமாக அமைந்த நட வியாக்கரன் வியாக்கரணம், அந்த நட வியாக்கரணம் எப்படி வந்ததுனாக்க, இவன் இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கிற போது சிவபெருமான் ஆடும் பொழுது கையில் இருக்கின்ற அந்த உடுக்கை, அதிலிருந்து 16 விதமான சப்தங்கள் எழும்புகின்றன. அந்த சப்தங்கள் தான் காரணமாக, அதை அடிப்படையாக வச்சுன்னா அந்த நாட்டிய சாஸ்திரமே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். நாட்டிய சாஸ்திரத்துக்கான இலக்கணம் வரையறுக்கப்பட்டதுங்கிறது அந்த சிவபெருமானுடைய உடுக்கை சப்தத்திலிருந்து, அதை தான் இங்கே சொல்கிறார். விடாது நட நாளும் பிடாரியுடன் ஆடும் வியாக்கரண ஈசன் பெருவாழ்வே. விகாரம் ஒரு சூரன் பகாரம் உயிர் வாழ்வும் விநாசமுற வேல் அங்கு எறிவோனே. விகாரம் ஒரு சூரன், மிகவும் தேவையில்லாத விகாரமான எண்ணங்களை கொண்ட சூரபத்மன், பகாரம், பகாரம்னாக்க ரொம்ப ஆடம்பரமான வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வும், உயிர் வாழ்வும். அந்த சூரபத்மன் மிகவும் கோணலான எண்ணங்களை கொண்டவன், விகாரமான எண்ணங்களை கொண்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்பவும் ஆடம்பரமாக அமைஞ்சிருந்தது. அது எல்லாம் பகார வாழ்வும் உயிர் விநாசமுற வேல் அங்கு எறிவோனே, அவையெல்லாம் அழியும்படியாக வேலை அனுப்பிய முருகப்பெருமானே. தொடாது நெடு தூரம் தடாது மிக ஓடும் சுவாசம் அது தானே, புலனோடும் சுபானம் ஒரு ஞானம் தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. அது நெடு தூரம் தடாது மிக ஓடும் சுவாசம், இந்த மூச்சை சொல்கிறார். மூச்சை பற்றி சொல்கிற போது பிராணவாயு தொடாது நெடு தூரம் தடாது மிக ஓடும், அது இந்த உடம்பில் மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து சகசிராரம் வரைக்கும் போகணும். அது போகிற போது தொடாது, வேற எதையும் தொட்டுன்னு இருக்காது, அது அந்த மூச்சு மாத்திரம் அந்த வழியில் மாத்திரம் போகணும். இட நாடி வல நாடி அந்த பிங்களை நாடி இந்த ரெண்டு நாடிகளையும் நடுப்புற சுழுமுனை, இந்த மூணுத்துக்குள்ளே கட்டுப்பட்டு வேற எதையும் தொடாத அந்த மாதிரி போக வேண்டிய மூச்சு, அப்படி தான் போகும். தடாது எதையும் யாரும் அதை தடுக்க முடியாது. அந்த பிராணவாயு போகின்ற நிலை, அதை வந்து அது எதையும் தொடவும் முடியாது, எதுவும் தடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஓடுகின்ற அந்த பிராணவாயு மூச்சு காற்றை சுவாசம் அதுதான், அந்த மாதிரி ஓடுகின்ற சுவாசத்தை தான் ஐம்புலனோடும் சுபானம் ஒரு ஞான தபோதனர்கள். ஐம்புலனோடு, இந்த ஐந்து புலன்களோடு சுபானம் ஒரு கட்டுப்படுத்தி, இந்த யோக நிலைகளால், உயர்ந்த யோக முறைகளால் உள்ளே இழுக்கின்ற
மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி அது தொடாது ஓடுகின்றது, தடுக்க முடியாமல் ஓடுகின்ற அந்த பிராணவாயுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஈஸியான காரியம் இல்லை. அந்த மூச்சு பயிற்சிங்கிறது தான் யோக சாதனையில் ஆரம்ப பாடமே. அந்த மூச்சு எப்படி உள்ளே இழுக்கணும், வெளியில் விடணும், அந்த அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா சாதாரணமாக ஒரு வினாடிக்கு 176,000 தரம் நம்ம வந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டு கொண்டு இருக்கோம். அது நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டுக்காக போயின்னு இருக்கு. காற்றை உள்ளே இழுக்கிறோம், வெளியில் தள்ளுறோம். நம்ம நினச்சி அதை வந்து நிறுத்துறது இல்லை, இல்லை நம்ம வேணும்னு நிறையா தரம் மூச்சை இழுக்கிறது இல்லை, இயற்கையாக அது பாட்டுக்காக ஓடின்னு இருக்கு. அதான் தொடாது தடாது அப்படிங்கிறார். எதையும் யாரும் தொட முடியாது, யாரும் தடுக்க முடியாது, அது பாட்டுக்காக போயின்னு இருக்கார். ஆனால் அப்பேற்பட்ட அந்த மூச்சு காற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து ஐம்புலன்களோட அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினாதான், பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தினால்தான் அந்த சுவாசத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தி இருக்கின்ற ஞான தபோதனர்கள், ஞானத்தை அடைந்த தவம் செய்யும் முனிவர்கள் நிறைந்த சுவாமிமலை. சுவாமிமலையை பற்றி சொல்லும்போது நிறைய அந்தணர்கள் வாழ்கின்ற ஊர் அப்படின்னு இவன் திருமுருகாற்றுப்படையிலேயே சொல்கிறார். அதாவது ஓயாத வேதம் ஒலிக்கின்ற இடம் திருஏரகம். ஏன்னா முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு வேதத்தின் உண்மை பொருளை சொன்னவர் இல்லையா, சொன்ன இடம் க்ஷேத்திரம் அது. அதனால் சுவாமிமலையில் வேதம் சொல்கின்ற அந்தணர்கள் வாழும் இடம், ஞான தபோதனர்கள், ஞானம் சித்திக்கிறதுக்காக ஞான தபம் செய்கின்ற முனிவர்கள் வாழ்கின்ற நிறைய பேர் இருக்கின்றமா, ஞான தபோதனர்கள் சேரும், அத்தனை பேரும் அங்கே வந்து சேர்ந்து இருக்கிற ஊர் சுவாமிமலை வாழும் பெருமாளே. சுவாமிமலை என்ற க்ஷேத்திரத்தில் வாழ்கின்ற முருகப்பெருமானே. சுவாமிமலைன்னு சொல்கிறபோது சுவாமி அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமானை மாத்திரம்தான் குறிக்குமா. எத்தனையோ பெயர்கள் சுவாமின்னு மற்ற இறைவனை எல்லாம் சேர்த்து தான் சொல்லுவான். ஆனால் தனியாக சுவாமி அப்படின்னு சொன்னால் அது வந்து முருகப்பெருமானை தான் குறிக்கும், சுவாமி நாதன் அப்படின்னு சொல்லும். அந்த சுவாமிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கே உரிய பெயர். அந்த சுவாமி மலையில் வாழ்கின்ற முருகப்பெருமானே, நீ இன்மொழியால் இன்று சதா இன்மொழியால் உன்னை யானும் ஓதும்படி அருள் தாராய் என்று கேட்கிறார் முருகாச்சரணம்.